அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கையான உணவுகளை அதிகம் சாப்பிடும் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் அதிக நோய் தாக்குதல்களுக்கு உள்ளாவதில்லை. இத்தகைய நோய்களில் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது சிறந்தது. அப்படி சத்து நிறைந்த உணவு வகைகளாக கீரை வகைகள் இருக்குது. இதில் காசனி கீரையை சாப்பிடுவதனால அதில் ஏற்படும் நன்மைகள் என்ன, அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னை ஸ்ரீ பத்மாவதி தேவியின் அனுகிரகத்தால் குரு ஸ்ரீ பிரம்மத் வஜ்ராஜ் அவர்களால் அருளப்படும் கர்ம விமோசன யத்னா மூலம் முன்ஜென்ம கர்மாவிலிருந்து விலக, எதிர்மறை உணர்வை மாற்ற, நவ கிரகங்களும் சாதகமாக மாற, பித்தர்களின் ஆசை பெற உங்களின் நிதியை மாற்று பயிற்சிகள் நடத்தப்படும். மேலும் ஆன்லைன் மூலம் ஹோமம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படும். காணாம் கோழிக்கீரை என்ற பெயர்தான் மருவி காசனி கீரை அப்படின்னு சொல்லப்படுது. இதை புளிச்சக்கீரை வகையைச் சேர்ந்த கீரை வகையாகவும் இருக்குது. காசனி கீரையுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கோரியம் இண்டிபஸ் என்பதாகும். காபி பொடியில் கலக்கும் சிக்கிரி என்ற பொருள் இந்த செடியில் இருந்து தான் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. காசனி கீரையில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சத்துக்களான ஏ, பி, சி போன்றவை நிறைந்திருக்கு. காசனிக்கீரை அதிக உயிர் சத்து கொண்டதாகவும் இருக்குது. காசனிக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. காசனிக்கீரையானது கொம்பு காசனி, சீமை காசனி, வேர்காசனி, சாலட் காசனி என பல வகைகள் இருக்குது. காசனிக்கீரையானது ஜீரண கோளாறு, பித்தப்பை, இரத்த சோகை, கல்லீரல் நோய்கள், சிறுநீரக நோய்கள், இருதய நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்குது. உடலில் எந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வீக்கத்தை குணப்படுத்தும் குணம் கொண்டது இந்த காசனிக்கீரை. காசனிக்கீரை சிறுநீரகத்தை சுத்திகரித்து நன்கு செயல்பட வைக்கும். காசனிக்கீரையை உண்டு வந்தால் பற்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. உடலில் சேர்ந்திருக்கிற தேவையற்ற நீரை வெளியேற்றி உடலை குண்டாவதில் இருந்து பாதுகாக்கிறது. பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல், அதிக உதிரப்போக்கு இவற்றில் இருந்து நிவாரணம் பெற காசனிக்கீரையை உலர்த்தி பொடி செய்து அதோடு தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் நோய் குணமாகும். காசனிக்கீரையை கடைந்து மதிய உணவில் வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் அதிக உதிரப்போக்கு குறையும். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புண்கள் ஏற்பட்டால் அவ்வளவு எளிதில் ஆறாது. இதற்கு காசனிக்கீரையை நன்கு அரைத்து புண்ணின் மேலே பற்று போல போட்டு கட்டினா விரைவில் புண்கள் ஆறிவிடும். இந்த கீரையின் வேர் காய்ச்சலை குணமாக்கி உடலுக்கு அதிக வலு கொடுக்கும். காசனிக்கீரை விந்தணு உற்பத்தியை ஊக்குவிக்கும். காசனிக்கீரையில் தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காசனிக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடல் நலம் மேலோங்கும். காசனிக்கீரை இலை வேரை பொடி பானமாக்கி தேநீருக்கு பதிலாக பருகலாம். காசனிக்கீரையில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் விட்டமின் ஏ, பி, சி ஆகியவை இருக்குது. உடலில் எந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வீக்கத்தை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாக இருக்குது. பற்களுடைய உறுதியையும் பல் சம்பந்தமான எல்லா நோய்களையும் இந்த கீரையை உண்டு வர குணமாகும். காசனிக்கீரையை பாசிப்பருப்புடன் சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டா உடலில் இருக்கிற தேவையற்ற நீரை நீக்குவதோடு உடலை சீராக வைத்திருக்கும். மேலும் இந்த கீரையை நீரில் கொதிக்க வைத்து சூப் செய்தும் அருந்தி வரலாம். இதனால் உடல் எடை குறையும். காசனிக்கீரையை பொடி செய்து தினமும் காலை வேளையில் ஒரு குவளை வெந்நீரில் ஒரு தேக்கரண்டி கலந்து வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும். மேலும் உடல் சூடு தணியும். அதிக உயிர்ச்சத்து கொண்ட காசனிக்கீரையை நன்கு அரைத்து புண்ணின் மேலே கனமாக பற்று போட்டு கட்டி வந்தால் வெகு விரைவில் புண்கள் ஆறிவிடும். இதன் வேர் காய்ச்சலை போக்கி உடலுக்கு வலு கொடுக்கும். காசனிக்கீரையை பாசிப்பருப்புடன் வேக வைத்து கடைந்து சாப்பிட்டு வர இரத்தம் சுத்தமடைவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தாதுவை விருத்தி செய்யும் குணமும் காசனிக்கீரைக்கு இருக்குது. காசனிக்கீரையை வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது.
ஜீரண கோளாறு, பித்தப்பை நோய், கல்லீரல் நோய், இரத்த சோகை, சிறுநீரக நோய், இருதய நோய்கள், வாத நோய்கள் ஆகியவற்றும் குணப்படுத்தும் வல்லமை உடையது இந்த காசனிக்கீரை. தாதுவை விருத்தி செய்யும் குணம் காசனிக்கீரைக்கு இருக்கு. காசனிக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இதனுடைய வேர் காய்ச்சலை போக்கி உடலுக்கு வலு கொடுக்கும். அதிக உயிர் சத்து கொண்ட கீரை அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நவீன முறை உணவு வகைகளில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இரத்தத்துடைய வீரியம் குறைந்து போகுது. மேலும் தூய்மையான பிராணவாயும் கிடைப்பதில்லை. மன அழுத்தம் போன்ற காரணங்களால் உடலில் பித்தம் அதிகரித்து பித்த நீர் இரத்தத்தில் கலந்து இரத்தம் மாசுபடுது. இதனால் இரத்தத்தில் இருக்கிற வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கையும் குறையுது. இதற்கு காசனிக்கீரையை பாசி பருப்போடு வேக வைத்து கடைந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமடையும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். சிலருக்கு புண்கள் ஏற்பட்டால் எளிதில் ஆறாது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சில சமயங்களில் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு சென்றுவிடும். இதற்கு காசனிக்கீரையை நன்கு அரைத்து புண்ணின் மேலே கனமாக பற்று போட்டு கட்டி வந்தால் வெகு விரைவில் புண்கள் ஆறும். காசனிக்கீரை சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபட வைக்கும். காசனிக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து தினமும் காலை வேளையில் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் அளவு கலந்து வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு காசனிக்கீரை ஒரு அற்புதமான மருந்து. உணவு, தூக்கம், உடற்பயிற்சி இவை சரியாக இல்லாததால் சர்க்கரை என்னும் நீரிழிவு நோய் உருவாகுது. மேலும் பரம்பரை மற்றும் சில காரணங்களாலேயும் சர்க்கரை நோய் ஏற்படுது. மேலும் அது மட்டும் இல்லாமல் சிலருடைய உடலானது நன்கு குண்டாக காணப்படும். இவர்களால் அதிகம் தூரம் நடக்க முடியாது, வேகமாக செயல்பட முடியாமல் தவிப்பாங்க. ஒல்லியாக இருப்பவர்களை பார்த்து ஏக மூச்சு விடுவார்கள். சில சமயங்களில் உடல் எடையை குறைக்கிறேன் என்று உணவு சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பாங்க. சில பல பயிற்சிகளையும் செய்வாங்க. உடல் எடை குறைவதில்லை அப்படின்றவங்க, இதற்கு பல காரணங்களும் இருக்குது. உடம்பில் அதிகம் நீர் சேர்வதால் உடம்பு பெருத்து காணப்படும். இவர்களுக்கு எந்த வகையான மருந்து கொடுத்தாலும் உடல் எடை குறையாது. இவர்கள் கணிசமான காசினிக்கீரையை பாசிப்பருப்போடு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டால் உடலில் இருக்கிற தேவையற்ற நீரை நீக்குவதுடனும் உடலை சீராக வைத்திருக்க உதவும். மேலும் இந்த கீரையை நீரில் கொதிக்க வைத்து சூப் செய்து அருந்தி வந்தால் உடல் எடையும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது கோடைக்காலம் என்பதனால வெயிலுடைய உக்கிரம் அதிகமாக காணப்படும். இதனால் உடலுடைய அதிகம் சூடடையும். மேலும் பல வெப்ப நோய்கள் தாக்க ஏதுவாகவும் இருக்கும். இன்னும் சிலருக்கு குளிர்காலத்தில் கூட உடம்பு அதிக சூடாக இருக்கும். அவர்கள் எவ்வளவுதான் தண்ணீர் அருந்தினாலும் கூட சூடு குறையாமல் இருக்கும். இவ்வாறு எப்படி உஷ்ணமாக இருப்பவர்களுக்கு காசனிக்கீரையை சஞ்சீவியாக உதவுது. காசனிக்கீரையோடு தூதுவாழைக்கீரையும் சேர்த்து கூடவே பாசிப்பருப்பு கலந்து வேக வைத்து நன்றாக கடைந்து இல்லைனா மிக்சியில் இட்டு அரைத்து சாதத்தோடு சேர்த்து வாரம் ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணியும். உடல் காங்கை என்னும் உடல் சூடு தணிய இதுவே நல்ல கீரை அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கீரை பலவிதமான மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு கீரை வகையாகவும் இருக்குது. இந்த கீரையின் இலைகள் தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவர்களுடைய உடலில் இருக்கிற இயற்கையாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும். தொற்று நோய்கள் சுலபத்தில் உடலை தாக்காதவாறு காக்கும். சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். காலை உணவுகளை தவிர்ப்பதாலும் நேரங்கடிந்து சாப்பிடுவதாலும் அதிகம் காரம் உள்ள உணவுகளை உண்பதாலும் வயிற்றுடைய குடல் பகுதியில் புண்கள் ஏற்படுது. இதை உணவு செரிமானம் செய்வதிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த கீரையை குழம்பு, கூட்டு போன்ற பக்குவத்தில் செய்து சாப்பிட்டா குடல் புண்களை ஆற்றும். கடுமையான மலக்கட்டை இலக செய்து மலச்சிக்கல்ல இருந்து நம்மை பாதுகாக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்னை ஸ்ரீ பத்மாவதி தேவியின் அனுகிரகத்தால் குரு ஸ்ரீ பிரம்மத்வஜராஜ் அவர்களால் அருளப்படும் கர்ம விமோசன யக்னா மூலம் முன்ஜென்ம கர்மாவில் இருந்து விலக எதிர்மறை உணர்வை மாற்ற, நவகிரகங்களும் சாதகமாக பித்ருக்களுடைய ஆசி பெற உங்கள் விதியை மாற்றும் பயிற்சிகள் நடத்தப்படும். மேலும் ஆன்லைன் மூலமாக ஓமம் மற்றும் பூஜைகள் நடத்தி தரப்படும். இதுபோல பல சுவாரஸ்யமான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.